ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான டாபிக், கலர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிடிஜி கேம் ரிவ்யூ பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ரிவ்யூ பண்ணலாம் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சு அது ஒரு கலர் ப்ரெடிக்ஷன் கேம் அப்படின்னு. இந்த பிடிஜி மட்டும் இல்லாமல் கலர் ப்ரெடிக்ஷனில் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கலர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது மற்ற ஏர்னிங் ஆப் மாதிரி கிடையாது. இதோட இம்பேக்ட் நம்ம உயிரையே கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, இதோட இம்பேக்ட் தெரியாமையே நிறைய யூடியூபர்ஸ் இதை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. இவங்க மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிகிள்ஸுமே பார்த்திங்கன்னா இதில் பெஸ்ட்டு வெப்சைட் எதுன்னு சொல்லி ஆர்டிகிள்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட இது லீகல் கிடையாது. அப்புறம் எப்படி இந்தியாவில் இதை யூஸ் பண்ணுறாங்க? எஸ் இது எப்படி ரன் ஆகுது, இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இதோட இம்பேக்ட் எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வெப்சைட்ஸை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கிளியரான அவேர்னஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கலர் ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று கலரை ப்ரெடிக்ட் பண்ணுறது, இன்னொன்று நம்பர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது. கலர் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, இதில் ஒரு மூணு கலர்ஸ் இருக்கும். இந்த மூணு கலரில் ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்கும். அதாவது இதில் ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், மூணு நிமிஷம்னு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் வந்து மூணு கலர் இருக்குது. மூணு கலர்லேயும் நாம் பிட் கட்டலாம், அமௌண்ட்டை பிட் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம பிட் கட்டுறோம் அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்தில் 50 செகண்டுக்குள் நம்ம பிட் கட்டிக்கலாம். 10 செகண்டில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரெடிக்ஷன் டைம் முடிஞ்சு என்ன கலர் வருது அப்படிங்கிறது வரும். ஸோ இப்படி தான் ரன் ஆகும். இப்போ நாம் இதில் வந்து மூணு கலரில் ரெட் கலரில் பிட் கட்டுறோம் அப்படின்னா, இப்போ இதில் 100 ரூபா நான் பிட் கட்டுறேன் அப்படின்னா, அந்த டைம் முடிஞ்சு எனக்கு அந்த ரெட் கலரே வந்தது அப்படின்னா எனக்கு 100 ரூபா அப்படிங்கிறது 200 ரூபாயை கிடைக்கும். சப்போஸ் அந்த நம்ம வேறு கலர் வந்தது அப்படின்னா அந்த அமௌண்ட் எனக்கு போயிடும். இதுதான் பார்த்திங்கன்னா ப்ராசஸ். இதே மாதிரி நம்பர்ஸ்லேயும் 0 to 9 நம்பர்ஸ் இருக்கும். இப்போ இந்த நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் நாம் பிக் கட்டுறோம், அந்த நம்பர் அந்த டைம் முடிஞ்ச பிறகு வந்தது அப்படின்னா, அதில் இருக்கிற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இல்லை அதிலே கொடுத்துருப்பாங்க, எத்தனைன்ட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அர்னிங் வரும். சப்போஸ் அந்த நம்பர் வரல அப்படின்னா நமக்கு லாஸ். இதுதான் எக்ஸாக்ட் ப்ராசஸ். ஓகே, இதில் எத்தனை வெப்சைட்ஸ் இருக்குது அப்படின்னா, நிறைய வெப்சைட் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் க்ளோஸ் ஆகிரு, வேறு ஒன்று வரும். இது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு சைக்கிள் ப்ராசஸர் ரன் ஆகிட்டே இருக்குது. அந்த டைமில் வந்தால் தான் இந்த ஒரு பிடிஜி அப்படிங்கிறது, இது கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் இது க்ளோஸ் ஆயிரும், இன்னொன்று புதுசாக ஒன்று வரும், அது கொஞ்ச நாள் ட்ரெண்ட் ஆகும். இப்படி பார்த்திங்கன்னா இது கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். ஓகே, இதில் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இல்லை ப்ராபபிலிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்பர் ப்ரெடிக்ஷன் வரும்போது 0 to 9 ஏதோ ஒரு நம்பர் வரணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமேட்டிக்கில் அது வர்ற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. அண்டு கலர் ப்ரெடிக்ஷனும் அதே மாதிரி தான், மூணு கலரில் ஏதோ ஒரு கலர் வர மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரலாக யாருக்கும் என்ன கலர் வரும், என்ன நம்பர் வரும் அப்படின்றது தெரியாமல் தான் இருக்கும். சரி, இது கரெக்டு தானே, இந்த ப்ராபபிலிட்டி ப்ராசஸ் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது தானே. நம்ம கிரிக்கெட் விளையாண்டால் டாஸ் போடுறதுலேருந்து ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கினா அதில் போகிற குழுக்கள் மொழிகோட இந்த ஒரு ப்ராபபிலிட்டியில் தானே இருக்குது. ஸோ இது ஒரு லீகல் தானே? எஸ் கரெக்டு தான், இது லீகல் தான். இந்த ப்ராபபிலிட்டி ப்ராசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லீகல் தான். ஏன்னா இது எல்லாமே ஓப்பன் ப்ராசஸில் இருக்குது. யாருக்கு எந்த நம்பர் வரும்னு அந்த குழுக்கள் ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு கூட தெரியாது. ஸோ அதனால் இது லீகல் தான். பட் இந்த கலர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு சிஸ்டம் ப்ராசஸ். இதில் அடுத்து என்ன கலர் வரணும், என்ன நம்பர் வரணும் அப்படிங்கிறத அதை டிசைன் பண்ணவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ மூணு கலரில் பிக் கட்டுவோம் எல்லாருமே. இப்போ 100 பேர் இருக்கோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் பிக் கட்டுவோம். அந்த பிக் கட்டுற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் எந்த கலரில் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் பிக் கட்டியிருக்காங்களோ அந்த கலர் தான் நெக்ஸ்ட்டு வரணும், அந்த கலர் தான் வரணும் அப்படிங்கிறத சிஸ்டமில் டிசைன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு கலரில் பார்த்திங்கன்னா ஒரு சிலதில் கம்மியாக இருக்கும், அந்த கலர் மட்டும்தான் வரும். அப்படி இருக்குன்னா அப்படின்னா மீதி மூணும் லாஸ் ஆகிரும். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டம் ப்ராசஸாக, ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராபபிலிட்டி ப்ராசஸாக இருக்காது. ஃபிக்ஸ் பண்ணால் அந்த கலர் தான் வரணும், அந்த அமௌண்ட் இருக்கிற கலர் தான் வரணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது இல்லீகல். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் லீகல் கிடையாது. ஏன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கணும், எதிர்பாராமல் நடக்கக்கூடியதாக இருந்தால் தான் அது ப்ராபபிலிட்டி. எதிர்பார்த்து இது தான் நடக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணால் அது வந்து ஒரு ஸ்கேம் தான், ஒரு அது லீகலான ப்ராசஸ் கிடையாது. அதனால தான் இது இல்லீகல். இதில் இன்னும் நோட் பண்ண வேண்டியது என்ன பார்த்திங்கன்னா, இதில் கூட பெரும்பாலான வெப்சைட்ஸுடைய மேடுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா கிடையாது, சைனா தான். ஸோ சைனாவில் டிசைன் பண்ண வெப்சைட்ஸை தான் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம லாஸ் பண்ணுற அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சைனாவில் இருக்கிற அவங்களுடைய அந்த டிசைனர்ஸ்க்கு தான் போகுது. இதில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் எப்படி இந்த மாதிரி வெப்சைட்ஸை யூஸ் பண்ணுறாங்க? இந்த மாதிரி வெப்சைட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பெருசாக டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா இல்லை, ஜஸ்ட் நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் டைம் கம்ப்ளீட் ஆகி நம்ம வின் பண்ணால் நமக்கு ஏர்னிங் வரும். இந்த மாதிரி ஒரு ஈஸியான ப்ராசஸ் தான். மற்ற ஏர்னிங் ஆப்பில் கூட நம்ம பெருசாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும், பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் ஏர்னிங் வர மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் அதில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதும், அதாவது வித்ட்ரா பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியான ப்ராசஸ் தான். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னென்னா அடுத்து என்ன கலர் வரும், என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் அதை சால்வ் பண்ணுறதுக்காக இந்த வெப்சைட்டை டிசைன் பண்ண கிரியேட்டர்ஸே, டிசைனர்ஸே தனியாக யூடியூப் சேனல்ஸ், டெலகிராம் சேனல்ஸ், குரூப் எல்லாம் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ப்ரெடிக்ஷன் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதில் அடுத்து என்ன கலர் வரும், என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் உள்ள வந்தாங்க, ஏன்னா அது அவங்க தான் க்ரியேட் பண்ணாங்க. அதனால் அடுத்து என்ன கலர் வரும், என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது அவங்களால சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நிறையா யூசர்ஸை உள்ளே வர வச்சாங்க. அதை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கட்டாக தான் இருக்கும், பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 8-9 வரைக்கும் கட்டாக இருக்குது, ஒன்று ரெண்டோ தான் தப்பாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க, மீதி எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க டிசைன் பண்ணாங்க யூசர்ஸ் வர வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணால் தான் யூசர்ஸ் உள்ள வருவாங்க. ஏன்னா இது வந்து ட்ரேடிங் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ட்ரேடிங்கில் டெக்னிக்கல் அனலைஸ் இன்னும் நிறையா இருக்குது, அதில் அனலைஸ் பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் இதில் வந்து எந்த ப்ரெடிக்ஷனும் இல்லாமல் நம்ம எதுவுமே தெரியாமல் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி டெலகிராம் சேனல்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணி அதில் யூசர்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறாங்க. அடுத்தது ரெஃபர். இந்த ரெஃபர் பண்ணுறதுலையும் பார்த்திங்கன்னா அதிகமான ஏர்னிங் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய யூடியூபர்ஸு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூடியூபர்ஸே நிறைய பேர் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இவங்க பார்த்திங்கன்னா டைரெக்டாக இவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது கிடையாது, ஸ்பான்சர்ஷிப் ஆட்ஸ்லாம் பண்ணுறது கிடையாது. இவங்க பார்த்திங்கன்னா இந்த ரெஃபர் ப்ராசஸை யூஸ் பண்ணிக்கிட்டு அது மூலமாக நம்ம ரெஃபர் பண்ணுற மூலமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதை வீடியோஸை மேக் பண்ணி யூடியூப்பில் போடுறாங்க, அதோடய டெலிகிராம் சேனல்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாக நிறைய பேர் வந்தாங்கன்னா ரெஃபரில் அவங்களுக்கு ஏர்னிங் வரும் அப்படிங்கிறதுக்காகவே இதை வந்து வீடியோஸை மேக் பண்ணி போடுறாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட் டிசைனருக்கு ஒரு ப்ரொமோஷனாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ரீசன்னாலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் இல்லை, நல்லா ஏர்ன் பண்ணலாம், நல்லா சம்பாதிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களே, ப்ரூஃபெல்லாம் கூட காட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா கடலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3ல் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், நம்பர்ஸில் 10ல் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். இதில் தோற்றவங்க பார்த்திங்கன்னா அதை பற்றி வெளியே சொல்ல மாட்டாங்க, லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, அது அவங்களோட முடிஞ்சிடும். பட் ஜெயித்தவங்க, ப்ராஃபிட் எடுத்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க எதிர்பார்த்த கூட இல்லை அதிகமாக வந்திருக்கலாம் அந்த டைமில், அது வந்து அவங்க லக்காக கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் நல்ல ஏர்னிங் வருது, சரி நம்ம ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணலாம் அப்படி இல்லையே, ரெஃபர்லேயே ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸும் இதில் ஏர்ன் பண்ணட்டும், நாம் ஏர்ன் பண்ண மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஏர்ன் பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக கூட நிறைய பேர் இதை ரெஃபர் பண்ணுவாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸுடைய பாசிட்டிவான நியூஸஸ் வெளியே வருது. அண்ட் நெகட்டிவான தாட்ஸ் எதுவுமே வெளியே வரதில்லை. அது ஏன் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இதில் தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இதை நம்ம சொல்லவே மாட்டோம், அப்படி சொன்னால் அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே நம்ம வெளியே சொல்ல மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இதனுடைய நெகட்டிவ் சைட் நம்மளுடைய முடிஞ்சிடும். ஆனால் பாசிட்டிவ் சைட், நாம் ஒருவேளை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம், இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இதனால தான் பார்த்திங்கன்னா இது பற்றின பாசிட்டிவ் மட்டும்தான் நியூஸ்லாம் பார்க்குறோம், அதாவது யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறோம். ஆனால் இதோடைய நெகட்டிவ் சைட், இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது யாருமே இதுலேயுமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன மாதிரி இம்பாக்ட், என்ன விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனை ஏற்படுத்துது. அதாவது இதில் ஃபஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை பார்த்திங்கன்னா டபுளாக ட்ரிபிளாக கிடைக்கும், திரும்ப அந்த படத்தை எடுத்துகிட்டு வித்ரா பண்ணிவிட்டு அதோட அதிகமாக போடுவோம் அடுத்தது. ஸோ அதுவும் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அது லாஸ் ஆயிரும். இப்போ லாஸ் ஆன அமௌண்ட்டை திரும்ப பேக்கப் எடுக்கிறதுக்காகவே அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம கையில் இருக்கிற பணம் லாஸ் ஆகிறது தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுனால நம்ம போடுற பணம் பெருசாக தெரியாது. ஸோ போட்ட படத்தை எடுக்கணுங்கிறதுக்காகவே திரும்ப திரும்ப போட்டு பார்த்திங்கன்னா கடைசி அது லாஸ் ஆகிரும்.
இது பார்த்திங்கன்னா ரம்மிலெலாம் நிறைய பேர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகி அந்த பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்காக கடன் வாங்கியில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆகி அதை கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற நியூஸில் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் இது, அங்கே ரம்மிக்கும் இங்கே இந்த வெப்சைட், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பணம் அதை திரும்ப பேக்கப் எடுக்கிறதுக்காக திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று தான். அது மாதிரி இதுவும் ஒரு அடிக்ஷனாக மாறியதுனால தான் நம்ம உயிருக்கே ஆபத்தாயிருது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஏர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ட்ரேடிங்கை ட்ரை பண்ணலாம். அதில் பார்த்திங்கன்னா கிரிப்டோ ட்ரேடிங் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதை ஃபுல்லாக என்னென்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அதை இன்வெஸ்ட் பண்ணோம். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், சென்டிமெண்ட் அனாலிசிஸ் ஏகப்பட்டது இருக்குது. அதில் நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதை விட அதில் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கலர் ப்ரெடிக்ஷன் வெப்சைட்ஸை யூஸ் பண்ணலாமா, அது சேஃபாக இல்லை, அது என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக நினச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.